அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX 1926 ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், அதாவது ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்ச்க்குள்ளே ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. போன கிளாஸில் நம்ம ஸ்கெட்ச் எப்படி இருக்குது, அதனுடைய விண்டோஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான டாபிக். ஸோ இது பொதுவாக எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ணியிருப்போம் அந்த பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இதில் வந்து புதுசாக நம்ம பார்க்க போகிறோம், அதாவது ரீஅட்டாச். இந்த ரீஅட்டாச் என்ன பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து அந்த ஸ்கெட்ச் ஆப்ஷனுக்குள்ளேயே கீழே இருக்கக்கூடிய இன்னொரு மெத்தட் ஆப்ஷனும் இருக்குது, அதாவது பொசிஷனிங் டைமென்ஷன். அந்த டைமென்ஷனில் 4 மெத்தட் இருக்குது. இந்த 4 மெத்தடு என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குவோம் ஸ்கெட்ச் தான் நம்ம பார்க்குவோம். இந்த ஸ்கெட்சை நம்ம எப்படி சொல்லும் பார்க்கும்போது, இதை நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த கிரியேட் ஸ்கெட்ச் இதில் வந்து பார்த்தோம், பிளான் பாத். ஸோ இதே தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரீஅட்டாச்லேயும் இதே ஆப்ஷன் தான் இருக்கும். என்ன, இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்து புதுசாக ஒரு ஸ்கெட்சை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கெட்சு நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இதில் சென்டர் பாக்ஸ் வச்சு நான் ஒரு ரஃப்பாட்டு ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். இந்த பாக்ஸை நான் இதே மாதிரி ஒரு ரஃப்பாட்டு இப்படியே வச்சு கரெக்டாக நான் ட்ரா பண்ணி விட்டேன். இந்த ஸ்கெட்சு நான் இதை ட்ரா பண்ணிவிட்டேன், ஃபினிஷிங் கொடுத்துட்டேன். ஸோ இதை தொடர்ந்து நான் வந்து ரஃப்பாட்டு நான் இது வந்து எக்ஸ்ட்ரூடும் பண்ணுறேன். 20 நான் வந்து எக்ஸ்ட்ரூடு பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்கெட்சு நான் இப்போ எதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது YX இந்த பிளேனை வச்சு நான் வந்து ஸ்கெட்சை ட்ரா பண்ணிட்டேன். அதை வச்சு இந்த மாடலும் நான் ஒரு ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம எல்லா 2D ஸ்கெட்சும் நம்ம பார்த்துட்டு தான் பார்க்கணும், ஆனாலும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே ஒரு செக்ஷனை நம்ம கரெக்டாக முடிச்சிடலாங்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இதை ஃபுல்லாகவே ஸ்கெட்ச் என்னன்னு நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரெஃபரன்ஸ் நம்ம இப்படி இருக்குது. இப்போ இந்த இடத்துல எனக்கு திருப்பி ரீஅட்டாச் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், இதை நம்ம மாற்றி இந்த இடத்துல இன்னொரு புதுசாக ஒரு ஸ்கெட்ச் வரைவோம். ஸோ இல்லைன்னா நம்ம ரொட்டேட் ஆப்ஜெக்ட் வச்சு, அதாவது ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் பண்ணுவோம். எனக்கு இந்த பிளான்ல இருந்து எனக்கு இந்த பிளான் வரும், இந்த இருக்கக்கூடிய இதாவது ZY இல்லைன்னா XZ இந்த மாதிரி பிளேன்ல ஏதாச்சும் எனக்கு சேஞ்ச் ஆகி வரணும். இந்த ஒய் பிளான் இல்லாமல் மாறாமல் இதை மாதிரி எனக்கு வரணும். ஸோ அப்படி இதை நம்ம செட் பண்ணணும் இருந்துனா நம்ம இதே இதை நம்ம செட் பண்ணலாம். ஆனால் இந்த இதுக்கு நம்ம டேட்டம் பிளேனும், அதாவது நம்ம இது வரைக்கும் ஸ்கெட்சை இதை வந்து ட்ரா பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு சிம்பிள் டிராயிங்காக இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து இன்னும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்போம். ஸோ இந்த டிராயிங்கை நீங்கள் திருப்பி மாற்றி வரையணும் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே இதை நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இதை ஆப்ஜெக்ட்டும் மாற்ற வேண்டாம், ஆனால் இந்த ஸ்கெட்சை நம்ம இந்த பிளேன்லேருந்து இன்னொரு பிளேனுக்கு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம், அதாவது சேஞ்ச் பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். அப்போ அப்படி பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்கெட்ச் சேஞ்ச் ஆனால் இது கூட சேர்ந்து இந்த ஆப்ஜெக்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக இந்த ஸ்கெட்சை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ இந்த ஸ்கெட்சு நம்ம டைரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, அதாவது YX அல்ல XY சொல்லலாம். இந்த XY பிளேனில் இருக்குது. எனக்கு கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல XZ பிளேனுக்கு நான் மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது தான் இந்த இடத்துல பாருங்கள் ரீஅட்டாச்னு இருக்குது. அதாவது என்ன பண்ணுறது, அட்டாச், அதாவது எந்த ஒரு பிளேனாக இருந்தாலும் சரி, எந்த ஃபேஸுக்கும் நம்ம இடத்துக்கும் எந்த ஒரு ஆப்ஜெக்ட், அதே மாதிரி நம்ம ஒரு சர்ஃபேஸில் இருந்தாலும் சரி, ஒரு ஃபேஸில் ட்ரா பண்ணாலும் சரி, அதை நம்ம இன்னொரு இடத்துக்கு அட்டாச் மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது தான் என்ன. இப்போ இந்த இடத்துல நான் திருப்பி இந்த அட்டாச் நான் கொடுக்குறேன். ரீஅட்டாச் கொடுக்கும்போது பாருங்க, ஸோ உள்ள என்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ இதே இந்த விண்டோஸை பாருங்க, இதில் ரீஅட்டாச் தான் இருக்கும். நம்ம ஸ்கெட்சு நம்ம கிரியேட் பண்ணும்போது எப்படி பார்த்தோமோ அதே தான் இருக்கும். பிளேன் பாத் இந்த இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிளேன் வைப்போம். பிளேன் வச்ச உடனே இந்த இடத்துல ஸ்கெட்ச் பிளான் ஓரியன்டேஷன் ஆர்ஜின் இருக்கு. நீங்கள் இதை டைரெக்டாக ரீஅட்டாச் பண்ணோடனே இந்த இடத்துல நியூ பிளேனில் தான் இருக்கும். நம்ம இந்த இடத்துல நியூ பிளேன் வைக்க வேண்டாம், இந்த இடத்துல இன்ஃபெரர் வைப்போம். இன்ஃபெரர் வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல இப்போ பாருங்க, இந்த பிளேன் எனக்கு சேஞ்ச் ஆகுது. நான் இந்த இடத்துல கரெக்டாக XY இந்த பிளேன் இருக்கு, இந்த பிளேனில் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதாவது ZX இதை பேஸ் பண்ணியிருக்க பிளேனுக்கு நான் ஓகே கொடுத்துறேன். ஸோ ஓகே கொடுத்த உடனே ஸ்கெட்சு சேஞ்ச் ஆகிடுது. இப்போ நான் ஃபினிஷ் கொடுக்குறேன், அதை இடத்துல பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட். இதே மாதிரி நீங்கள் எப்படியும் நம்ம எடுக்கலாம், என்ன ஒரு சேஞ்ச் பண்ணாலும் இந்த மாதிரி மெத்தட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே நான் ஒரு ஸ்கெட்சை ட்ரா பண்ண போகிறேன். இதே மாதிரி இந்த ஸ்கெட்சில் நான் வந்து ஒரு சர்க்கிளை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்கெட்சை நான் ஃபினிஷ் கொடுத்துறேன். அதை தொடர்ந்து நான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். இதே மாதிரி ரஃப் ஆர்ட் நான் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டேன்.
ஆனால் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபேஸில் இருக்கேன், எனக்கு இந்த ஃபேஸில் இருந்து எனக்கு இந்த இடத்துல கொண்டு வரணும். இந்த ஃபேஸில் இருந்து இந்த ஃபேஸில் நான் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அதே ஸ்கெட்சுக்குள்ளே நான் ரிமைன்ஸ் எடுத்துக்கிட்டு இதே இதை ரீஅட்டாச் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இந்த பிளேன் இருக்குது, அதே இதை நான் இன்ஃபெரர் வச்சுக்கிட்டு நான் இந்த பிளேன் நான் செலக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்கெட்ச் வந்துட்டு நீங்கள் இதில் வந்து டைமென்ஷன் எதை கொடுத்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இது வந்து நம்ம ரஃபாக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் காட்டுறேன். இல்லை நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம், கொடுத்து இதை மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ இதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நான் இதே இதை நான் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, இதே ஆப்ஜெக்டை நான் திருப்பி நம்ம இன்ஃபெரர் வச்சு நம்ம பார்த்தோம். அதே இன்ஃபெரரில் ரீஅட்டாச்சில் பார்ப்போம் நியூ பிளேன் ஆப்ஷன். இந்த நியூ பிளேனில் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். இதே இடத்துல நான் இதே ஆப்ஜெக்டை நான் இந்த ஃபேஸில் நான் நியூ பிளேனாக நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பிளேன் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே எனக்கு கேட்குறது என்னென்னா ஸ்பெசிஃபை வெக்டார். இப்போ இந்த வெக்டார் எந்த பேஸ் பண்ணி இருக்குதுன்னு கேட்குது. நீங்கள் வெக்டாரை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஹரிசான்டல் வெர்டிக்கல் நீங்கள் எதை பேஸ் பண்ணி இருக்குது, சர்க்கிள் பேஸ் பண்ணி இருக்குதா இல்லை ரெஃபரன்ஸ். இப்போ எனக்கு இந்த இடத்துல வெக்டார் பேஸ் பண்ணி வரணும்னு கொடுக்கும்போது பாருங்கள். ஸோ இதுக்கு நேராக, அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த பிளேனுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு வெக்டார் வந்து அது ஹரிசான்டலாக இருந்தாலும் சரி வெர்டிக்கல் பொசிஷன் இருந்தாலும் சரி ஒரு அலர்ட் மெசேஜ் காட்டும். அதாவது இதை தள்ளி இதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேறு எந்த பொசிஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டால் நம்ம ஈஸியாக செட் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம வந்து ரஃபாட்டு நம்ம எடுத்து மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணதோட இதை இது ரீஅட்டாச் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். ஸோ இதை மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. சரி அப்போ இந்த ஆப்ஷன் இருக்குது, நம்ம மீதி எல்லாத்தையும் ஹேட் பண்ணிடலாம். இதே இதை நம்ம மீதி எல்லாத்தையும் ஹேட் பண்ணிக்கிட்டு நான் திருப்பி ஒருக்கா நான் இந்த பிளேனை நான் இன்னொருக்கா எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த ஸ்கெட்சை மட்டும் நான் வந்து ஹானில் வைக்கிறேன். ஓகே, இந்த திருப்பி இதை வச்சுக்கிட்டு நான் இந்த ரீஅட்டாச் இந்த ஸ்கெட்சை நான் திருப்பி ரிவர்ஸ் போகிறேன். அதே மாதிரி திருப்பி ரீஅட்டாச்சுக்குள்ளே போய் நான் இதே பிளேன் அடிப்படையில் இங்கேயும் நான் செலக்ட் பண்ணுறேன். இன்ஃபெரர் வச்சு செலக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி இந்த இடத்துல பிளேன் வச்சு அடிப்படையில் நான் இந்த பிளேனை செலக்ட் பண்ணுறேன். வெக்டார் அப்போ நமக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய வரும். நமக்கு வெக்டார் இந்த இடத்துல கரெக்டாக இன்ஃபெரர் இதுலேருந்து நிறைய ஆப்ஷன் பார்த்துருக்கோம். இதை நம்ம தடிக்கடி பார்த்துட்டோம் எந்த பொசிஷன் இருக்குது, அதோட நம்ம இன்ஃபெரரில் வைக்கிறது தான் பெட்டர். ஸோ வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளேனுக்கும் ஈஸியாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது பிளேன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் திருப்பி பாத்துன்னு சொல்லக்கூடிய இன்னொரு மெத்தடுக்குள்ளே நான் போகிறேன். அந்த இதுக்குள்ளே நான் அதுக்காக நான் இன்னொரு ஆப்ஷன் அதாவது பிளேனை நான் கிரியேட் பண்ணுறேன். நான் கிரியேட் பண்ணிக்கிட்டு நான் இந்த இடத்துல நான் ஒரு ஆர்க்கை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்குது. ஓகே கொடுத்துறேன், ஃபினிஷ். ஆனால் திருப்பி இங்கே வந்து எனக்கு இந்த கர்வை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு பிளான் வரணும். அதாவது இந்த பாத்தை வச்சு நம்ம இதெல்லாம் போன கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். இந்த பாத்தை நம்ம ரஃபாக நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து நான் வந்து ஒரு இடத்துல நான் கொடுத்துட்டேன். இந்த ஓகே கொடுத்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு சாதாட்டு ஒரு சர்க்கிள் மாதிரியோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணுறேன். ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ரஃபாட்டு இந்த மாதிரி வச்சு சம் ட்ராயிங்ஸை நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஃபினிஷ் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல பிளேன் இருக்குது, எனக்கு இதை வந்து இன்னும் சேஞ்ச் ஆகணும், இந்த அந்த சேஞ்ச் ஆகணும்னு அப்படி ஃபீல் பண்ணணும். நான் என்ன பண்ணலான்னா திருப்பி இந்த இடத்துல ஸ்கெட்சை நம்ம திருப்பி நம்ம இந்த இடத்துல ட்ராயிங்கை வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணாமையோடைய இந்த பிளேனை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் எடிட் வித் டிஸ்பிளேன்னு கொடுத்தோம்னா நீங்கள் எடிட் வித் கலரில் தான் போகுமே ஒழிய நீங்கள் வந்து இந்த பாத்தை எனக்கு இந்த இடத்துலேருந்து இடத்துக்கு நான் வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சோம்னா அது முடியும். ஸோ அப்படி நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா திருப்பி அதே ஏரியா அட்டாச் எடுத்துக்கிட்டு ஆன் பாத்துன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ பாருங்கள் பாத்து எடுத்தவொடனே அந்த வேல்யூ வந்துடும். இனி நீங்கள் எனக்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு பிளேன் இருக்குது. அப்போ அந்த பிளேனை வச்சே நீங்கள் கரெக்டாக அந்த பிளேன் இருக்கும், அதை வந்து நீங்கள் என்ன பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும் விரும்புகிறீங்க அதை மூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா அந்த ட்ராயிங் அந்த இடத்துல அந்த பிளேனுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்களா, அப்போ அந்த இதில் நீங்கள் வந்து எப்படி தான் நீங்கள் வந்து பாத் அடிப்படையில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மெத்தடாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த ரீஅட்டாச் வச்சு நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த ரீஅட்டாச் ஆப்ஷன். இப்போ இது வரைக்கும் இதை முடிஞ்சிட்டு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் இருக்கு. அதாவது இந்த ஸ்கெட்சுக்குள்ளே தான் நம்ம நிறைய பார்த்துறோம். இந்த ஃபினிஷ் ஆப்ஷன் பார்த்தோம். இந்த நேம் வந்து ஒரு ஸ்கெட்சுடைய நேம் ரீஅட்டாச் அதாவது அப்டேட் மாடல். ஸோ இதெல்லாம் நம்ம செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது வந்து நமக்கு மாடலில் இருக்கக்கூடியது. ஆனால் நமக்கு இந்த இடத்துல எதெல்லாம் செட்டிங்ஸ் வேணும், இந்த டிலே வால்யூஷன் ஸோ இதெல்லாம் வந்து லாக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். எது நமக்கு தேவையில்லையோ நமக்கு அதை டச் பண்ணி அதாவது ரிவர்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் இந்த எதோ ஒவ்வொரு மாடலுக்கும் நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த இடத்துல ஆரோ மார்க் கொடுத்துருப்பான், குரூப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு டூல்
மிக்ஸ் ஆகிருக்கும், கண்டிப்பாக மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம ஏதாச்சும் தவறுதலாக நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது மிஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த மாதிரி இதில் இருக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த டிக்காக இருந்ததுன்னா இந்த சைடம் இருக்கும். எது நீங்கள் எடுத்துட்டோன்னா பாருங்கள், இந்த இடத்துல நான் டிக்கை நான் எடுத்து விட்றேன், இந்த இடத்துல ஃபினிஷ் போயிட்டு. ஸோ இதே பாருங்கள், இந்த மாதிரி இதனால் ஒரு ஸ்கெட்சுக்கு ஃபினிஷ் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் ஏதாச்சும் தவறுதலாக சேஞ்ச் பண்ணும்போது ஃபினிஷ் போயிட்டுனா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இந்த கர்சரை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்த பாருங்கள். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபினிஷ் மிஸ் ஆகிருக்கு, கரெக்டாக இந்த இடத்துல ஓகே. ஸோ இவ்வளவு தான் நம்ம இதில் பார்த்தோம். இன்னும் இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த இடத்துல பொசிஷன் டைமென்ஷன் ட்ராப் டவுன் கொடுத்துருக்கு. அப்போ இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இது செலக்ட் ஆகலை, நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து காட்டுது. ஸோ இதுக்குள்ள நாலு மெத்தட் இருக்குது. சரி, இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டைமென்ஷனை பேஸ் பண்ணி நம்ம இன்னி வந்து கிளாஸில் பார்ப்போம். இந்த ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கிட்டு டைமென்ஷன் எப்படி ட்ரா பண்ண, அதாவது டைமென்ஷன் எப்படி மென்ஷன் பண்ணணும், எப்படி அதை வந்து நம்ம செக் பண்ணணும் சொல்லி நம்ம பார்ப்போம். எப்படி செட்டிங்ஸ்லாம் கொடுக்கணும், எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும், ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக இருக்குது. ஆனால் நமக்கு இதில் வந்து எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து சில இடத்துல டைமென்ஷன் நமக்கு வேண்டாம் அப்படிங்க கொடுத்தோம்னா இந்த இடத்துல நார்மலாக கொடுத்து கட் பண்ணிட்டும் போகலாம். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த கர்சருக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தா டபுள் கிளிக் கொடுத்துட்டு ஈஸியாக போகலாம். ஸோ அதே மெத்தட் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதாவது கிரியேட் பொசிஷன் டைமென்ஷன் இருக்குது. ஸோ இது வராது, இது வந்து ஸ்டூடெண்ட் வெர்ஷன் இருக்கனால வராது, கிராக் வெர்ஷனில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த ஒரு பொசிஷன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல எடிட் பொசிஷன் டைமென்ஷன் இருக்குது. அதாவது ஒரு டைமென்ஷனை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களா, நீங்கள் எந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த டைமென்ஷனை நீங்கள் மேலே கிளிக் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூவை நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கீழே ட்ராப் டவுனில் டெலிட் பொசிஷன் இருக்குது. நீங்கள் எந்த டைமென்ஷன் நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ இப்போ இந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணுறேன், அதோட சேர்ந்து நீங்கள் இந்த டைமென்ஷனை நீங்கள் டெலிட் பண்ணலாம். ஸோ இது டெலிட் பொசிஷன், இதை நீங்கள் கொடுத்துருங்க, டெலிட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மெத்தட் தான், சிம்பிள் மெத்தட். ஸோ இதே மாதிரி டிஃபைன், அப்போ ரீடிஃபைன் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இதில் நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஃபைன் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா ஸோ அதை மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இவ்வளவு தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம ஈஸியாக நம்ம கொடுத்துட்டு போகலாம். ஸோ இவ்வளவு தான். அப்போ நமக்கு இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து என்ன, இந்த ரீஅட்டாச். இந்த ரீஅட்டாச் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போஸ் இந்த ஒரு பிளான்லேருந்து இன்னொரு பிளானுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்து எந்த வெக்டார் சில இடத்துல ஆங்கிள் பொசிஷனில் பேஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய வரும். அப்போ அந்த இடத்துல ஆங்கிள்ஸ் இங்கே செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளேன் இருக்கிறது இன்னொரு பிளானுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இவ்வளவு தான். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி ரீஅட்டாச்சில் பார்த்தோம். ஸோ இனி தொடர்ந்து நம்ம ஸ்கெட்ச் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும்னு சொல்லி நீ வரக்கூடிய கிளாஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி, வணக்கம்.